வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, இது உங்கள் அபிமானத்துக்குரிய தமிழா தமிழா நிகழ்ச்சி. பொதுவாகவே ஒரு உண்மை என்னென்னா, கம்மியாக பேசு, குறைவாக பேசு. ஏன்னா பேசுவது என்பது சக்தியை வீணடிக்கிற விஷயம். இது வந்து விஞ்ஞானம் ஒத்துக்கொண்ட உண்மை இல்லையா? பேசும் பொழுது சக்தி வீணாகிறது. அதான் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஊமைகள், அதாவது பேச முடியாதவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஆயுள் அதிகம், ஆரோக்கியமும் அதிகம் அப்படிம்பாங்க. உண்மை, விஞ்ஞானம் சொல்லும் உண்மை. ஆக பேசுவது என்பதே சக்தியை வீணடிக்கும் ஒரு செயல். அதுக்காக பேசாமல் இருக்க முடியுமா? இப்போது நீங்கள் இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நம்ம உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கேன் இல்லையா, நீங்களும் பேசித்தான் ஆகணும். பேசுவது தான் வந்து ஒரு கருத்தை, ஒரு செய்தியை, ஒரு நோக்கத்தை, ஒரு எண்ணத்தை, விருப்பத்தை சொல்வதற்கு மிக எளிய வழி. நான் காதலர்களை இப்படி சொல்லவில்லை, அவங்க கண்ணாலே பேசிக்குவாங்க, கணவன் மனைவிகள் பேசிக்குவாங்க, அதெல்லாம் வேறு. பேசித்தான் ஆகணும், பேசாமல் என்ன பண்ண முடியும்? ஆக எந்த மொழியை பேசினாலும் பேசுவது என்பது சக்தியை வீணடிக்கும் ஒரு செயல். இதை தவிர்க்க முடியாது, பேசாமல் இருக்க முடியும், பேசித்தான் ஆகணும். ஆனால் ஒரு மொழியை பேசுவது என்பதே, சரியாக உச்சரித்து பேசுவது என்பதே உடலுக்கு ஆரோக்கியமானது, ஒரு நல்ல பயிற்சி என்று ஒரு மொழி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை? நமக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. ஒரு உடல் சக்தி அதிகம் வீணாகாத ஒரு, அல்லது பேசும் இருக்கிற மொழிகளிலேயே வந்து எந்த மொழியை பேசினா சக்தி ரொம்ப வீணாகாது அப்படின்னு யோசித்து பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய, அது கிடைத்தால் நல் மிக மகிழ்ச்சியாக இருக்குமே, நன்றாக இருக்குமே அப்படின்னு யோசிக்க தோணும் இல்லையா? யோசிக்கிறீங்க இல்லையா? கவலையே படாதீங்க, நான் தமிழா தமிழா என்று பெயர் வைத்ததற்காக சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, இந்த பெயரை வச்சுட்டு வேறு மொழியை பற்றி சொல்ல முடியும், தமிழ் மொழி தான். நம்ப மாட்டீர்கள், இன்றைய சமஸ்கிருத மொழியை எடுத்துக்கொள்வோம். ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்ட படித்த உண்மை என்னவென்றால், சமஸ்கிருத மொழியை அதிகம் பேசும் பொழுது ஆயுள் குறையும் என்று ஒரு விஞ்ஞான கருத்து கூறுகிறது. இது வந்து எப்படி நம்புறதுன்னு கேட்டால் சொல்லப்படுகிற கருத்து தான், ஆனால் இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இன்றைக்கு அந்த மொழியே பேச்சில் இல்லையே இல்லையா, அந்த மொழியை பேசும் மக்களே இன்னைக்கு இல்லையே. அந்த மொழி வந்து இன்றைக்கு வந்து புராணங்களில் மட்டும் இருக்கிறது, அல்லது வந்து கோயில்கள் அர்ச்சனைகளில் மட்டும் இருக்குது. அதுவும் யார், நம்ம தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? தமிழர்கள் தான் இன்றைக்கி வந்து வடமொழியில் அர்ச்சனைன்னா ஆகா அப்போ தான் கடவுள் வந்து கண் திறப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதன் விளைவாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மத பெரியவர் தமிழில் குடமுழுக்கு செய்தால் நாடு நாசமாகும் சொன்னார். அதாவது கடவுள் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லப்படுகிற பொழுது ஒரு மொழியால் அர்ச்சனை செய்தால் அந்த நாடு நாசமாகும் என்று ஒருவர் கூறுவாரேயானால், இது எவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவை, எவ்வளவு பெரிய கண்டிக்க வேண்டிய விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நான் படித்த அறிந்த உண்மை, சமஸ்கிருத மொழியை தொடர்ந்து பேசும் பொழுது ஆயுள் குறையும். ஏனென்றால் மூச்சு பிடிப்பு, அதாவது பிராணாயாமம் என்ற ஒரு 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 பயிற்சி முறை ஆரிய மக்களிடம் இருந்தது. அதை பற்றி நான் பேச வரவில்லை. பிராணாயாமம் வந்ததே ஏன்னா இந்த மொழியை பேசினா ஆயுள் குறையும், அதை சரிப்படுத்தத்தான் பிராணாயாமம் என்ற பயிற்சியை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பது என் கருத்து, அதை யாரும் மறுக்க முடியாது. பிராணாயாமம் என்பது ஆயுளை அதிகரிக்கும் முயற்சி. ஏன் சமஸ்கிருத மொழியை தொடர்ந்து பேசும் பொழுது ஆயுள் குறையும், அதை சரிப்படுத்த அந்த முயற்சி, இந்த பயிற்சி முறை வந்திருக்கலாம். இது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் ஒத்துக்கொள்கிற ஒரு மொழியியல் அறிஞர்கள், மொழி சார்ந்த ஆராய்ச்சியை செய்யும் மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிற விஷயம், தமிழ் மொழி இப்படி ஒரு மொழியை, ஒரு சப்தத்தை, ஒரு ஒளியை எழுப்பும் பொழுது சக்தி வீணடிக்கப்படுகிற அளவுகளை மற்ற மொழிகளோடு ஒப்பிட்டால், தமிழ் மொழியை சரியாக பேசும் பொழுது வீணடிக்கப்படும் சக்தியின் அளவு குறைவு. நம்ப மாட்டீங்களே, நம்ப முடியல இல்லை, ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். நம்மை பற்றி, நம் சிறப்புகளை பற்றி பேசினா நம்ப முடியாது நம்மளால். ஏனென்றால் முன்பு சொன்னது போல் நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை, சொன்னேன் இல்லையா முன்னே, வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்குது, நம்ம கஷ்டமாக இருக்கு. ஆனால் உண்மை அதுதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கும் முறை இருக்கிறது, இது மிகப்பெரிய உடற்பயிற்சி.
இதுவும் விஞ்ஞானபூர்வமாக ஆராயப்பட்டு வருகிறது. அதை சில பேர் சொல்கிறாங்க, நம்ம எப்படி மறுக்க முடியும்? பாப்பா உண்மையாக வரட்டும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உதாரணமாக லா, அந்த தமிழ் அந்த லா என்ற எழுத்து இருக்கிறதே, அந்த எழுத்தை சரியாக உச்சரிக்கும் ஒரு சமயத்தில், சரியாக உச்சரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அது வந்து தொண்டைக்கு நாக்கிற்கு மிக சிறந்த உடற்பயிற்சியாக அமைகிறது. அப்படி அமையும் பட்சத்தில் நல்லது தானே அது வந்து. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் இந்த லாவை சரியாக உச்சரிக்கிறோம், ல ல ல, எத்தனை பேருக்கு சரியாக உச்சரிக்க தெரியும், ர ர இல்லையா, ந, மூன்று சொல்லி நாவை ந என்று உச்சரிக்க வேண்டும், இரண்டு சொல்லி ந, மாத்திரை அளவு என்று சொல்வார்கள். ஒரு உச்சரிக்க வரும்போது ஒரு எழுத்தை அழுத்தும் நேரத்தை, உச்சரிக்க பயன்படுத்தும் நேரத்தை மாத்திரை அளவு என்று சொல்வார்கள். இந்த மூன்று எழுத்து ந உச்சரிக்கும் பொழுது அதிக நேரம் தேவைப்படுகிறது. அதே போல் ல, மத்தளம் என்று அடுத்தது ல ல, இதை நானே சரியாக உச்சரிப்பேன் என்று தெரியவில்லை. ஏனென்றால் முன்பே நான் அவை பாட்டின் பாட்டில் சொன்னது போல, ஒருவேளை அந்த வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்ற பாட்டு மருத்துவ ரீதியாக நமக்கு அறிமுகமாக இருந்து, நான் அந்த தாமரைப்பூ, துளசி, குப்பை மேனி, தும்பை செடி, கரிசலாங்கண்ணி செடி இவற்றின் வேர்களை எந்த விகிதத்தில் கலந்து பருக வேண்டும் என்ற உண்மை நமக்கு தெரிந்திருந்து நான் அறிந்து இருந்தால் ஒருவேளை நான் இன்னும் சரியாக தமிழை உச்சரிப்பேனோ என்னவோ. ஆக இந்த லா என்பது இது போன்ற தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது நாக்கிற்கு, தொண்டைக்கு, உடல் முழுக்கவும் ஒரு சிறந்த பயிற்சியாக அது அமைகிறது. ஆனால் எத்தனை பேர் உச்சரிக்கிறோம் இன்றைக்கி வந்து தமிழ் என்று யாராவது சொல்லாமல் நம்மளே டாமில் அப்படிங்கிறோம், தமிழ் அப்படிங்கிறோம், தமிழ் அப்படிங்கிறோம், டாமில்ங்கிறோம். தமிழ் என்று சொல்வது என்பது அது என்ன இல்லை, என்ன தேவையில்லாத ஒரு எழுத்து, எதுக்கு, அதான் லா இருக்கு. இப்போ ஆங்கிலத்தில் எல் என்ற ஒரு எழுத்து எல்லா இதையும் குறிக்கவில்லையா, எதுக்கு தேவையில்லாமல் ல லான்னு மூணு வச்சுக்கணும் என்று நான் சொன்ன முன்பே சொன்னேன் இல்லையா, வைரங்களை தூக்கி போட்டுவிட்டு கண்ணாடிகளை எடுத்து ஆனந்த கூத்தாடும் ஒரு பழக்கம். ஆக இந்த ல என்ற எழுத்தை உச்சரிப்பது தமிழர்களே ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், அது மிக சிறந்த உடற்பயிற்சி, குரல் பயிற்சி. விட்டுடலாமா இதை நாம், விடலாமா? அந்த லா என்ற எழுத்தை உச்சரிப்பதில் நமக்கு பல சிரமங்கள், அது வேண்டாத விஷயமாக நான் முன்பே சொன்னது போல் கருதுகிறோம். அதுதான் ஒரு பாட்டில் கண்ணதாசன் எழுதினான், அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் தேவைக்கு ஊக்கம் என்று. இதை ஒரு கவிதையில் வைரமுத்து மறுத்தான், மிக அழகாக மறுத்தான். இல்லை இல்லை, அகரம் தமிழுக்கு சிகரம் இல்லை, அகரம் தமிழுக்கு அடிப்படை தான், லகரம்தான் தமிழுக்கு சிகரம். அந்த சிகரத்தை அடைவதற்குள் நமக்குள் எத்தனை சிராய்ப்புகள் என்றான், என்ன அற்புதமான கற்பனை. ஆக ஒரு மொழியை உச்சரித்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய பயிற்சி, உடற்பயிற்சி, குரல் பயிற்சி என்று சொல்லும் அளவிற்கு ஒரு மொழியை இந்த தமிழன் உருவாக்கியிருக்கிறான் என்றால், அவன் எந்த ஒரு காலத்திலேயே விஞ்ஞான சிறப்போடு வாழ்ந்திருக்கிறான். நிறைய பேர் சொல்கிறான் தமிழுக்கு விஞ்ஞான சம்பந்தமே இல்லை, தமிழ் என்பது இலக்கியம், ஏதோ கட்டுக்கதைகளை வைத்துக்கொண்டு வாழ்கிற மொழி என்று நம்மில் பலரை நினைக்கிறான். நம்மளே அதை தான் மற்றவங்கள சொல்கிறோம், எங்ககிட்ட இது இல்லைங்க தமிழ் அப்படின்றோம். இது மிகப்பெரிய தவறு, உனக்கு தெரியலன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆக இந்த லா என்ற ஒரு மொழி வார்த்தைகளை, எழுத்தை, அதன் உச்சரிப்பை, ஒலியை உருவாக்கும் பொழுதே அதிகம் பேசுவது என்பது ஒரு உடல்நல, அதாவது சக்தி வீணடிப்பு என்பதால் அதற்கு ஏற்றாற்போல் பயிற்சியாக, இப்போ வாக்கிங் எல்லாம் சொல்கிறேன் இல்லையா, நடைப்பயிற்சின்னு சொல்கிறேன் இல்லையா, சக்தி வீணடித்தல், ஆனால் அது பயிற்சியாக இருக்கிறது. தமிழும் அதுபோல் தான், குறைந்த சக்தி வீணடிப்பு ஆனால் உடலுக்கு பயிற்சி என்ற நிலையில் அந்த காலத்திலேயே தமிழன் ஒரு மொழியை அமைத்திருக்கான் என்றால், தமிழா இதை எங்க நீ பெருமைப்பட வேண்டாமா, பெருமைப்பட மறுப்பது உனக்கே சிறுமை அல்லவா, நாம் அந்த பெருமையை தக்க வைத்துக் கொள்வோம், தமிழை முடிந்தவரை சரியாக உச்சரிப்போம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.